வணக்கம் நேர்களே, மீண்டும் ஒரு சங்க பலகை நிகழ்ச்சியின் சந்திப்பு பகுதிக்கூடாக உங்களை சந்தித்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வழமையாகவே இந்த சந்திப்பு பகுதியிலே கல இலக்கிய பணிகளோடு தங்களை வளர்த்துக் கொண்டிருக்கின்ற ஆளுமைகளை இந்த பகுதிகளோடு நாங்கள் இணைத்துக் கொள்வது இயல்பு. அந்த வகையிலே எழுத்தாளராக, இலக்கியவாதியாக, நாடகவாதியாக பல்வேறுபட்ட முகங்களை தாங்கிய பலரை வந்து இந்த சந்திப்பு பகுதி சந்தித்திருக்கிறது. இன்றைய தினமும் இந்த கலையோடும் இலக்கியத்தோடும் பயணம் செய்கின்ற முக்கியமான ஒரு நபரைத்தான் நாம் இதற்குள்ளே இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். பல ஆண்டுகளாக கலைத்துறையிலே இவர் பணியாற்றி இருக்கின்றார். அது மட்டுமல்ல, நாடகமும் அரங்கியலும் பகுதியை ஒரு பாடமாக கற்பிக்கின்ற ஒரு ஆசிரியராகவும் இவர் கடமையாற்றி கொண்டிருக்கின்றார். பம்பலப்பட்டி இந்து மகளிர் கல்லூரியிலே இவர் தனது பணியினை ஆரம்பித்தார், ஆசிரிய பணியை. அது மட்டுமல்ல, திருமறைக்கலா மன்றத்திலே தன்னை ஆளுமைப்படுத்துவதற்காக நிறைய பயிற்சிகளை பெற்றுக்கொண்டவர். கலை இலக்கியம் சார்ந்த பல எழுத்துத்துறைகளோடு பயணிப்பவர். மூன்று புத்தகங்களை வெளியிட்டிருக்கின்றார், அருமையான மூன்று புத்தகங்கள். அதுகள் தொடர்பான தகவலுக்கு நாங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சிகளை சந்திக்கலாம். இப்படி பன்முகப்பட்ட ஆளுமையோடு, அதாவது கலையோடு கல்வி என்கின்ற வகையிலே, அந்த கலையும் கல்வியும், கலையுடன் கல்வி என்கின்ற வகையிலே இந்த இரண்டையும் இணைக்கக்கூடியதான நாடகப்பள்ளி என்கின்ற ஒரு நாடகம் சார் அரங்க செயல்பாட்டு குழு ஒன்றின் ஸ்தாப ஒரு நிறுவனமாக, ஒரு குழு செயல்பாடுகளோடு இயங்குகின்ற ஒரு அற்புதமான ஒரு நிலையத்தினுடைய ஒரு ஸ்தாபகராகவும் இவர் இருந்திருக்கின்றார். ஆகவே இந்த கலைக்காக தன்னை அர்ப்பணித்து ஒரு அற்புதமான நபராக இவர் இங்கு வருகை தந்திருக்கின்றார். பாவண்ணா நிரோஷன் அவர்கள்தான் நாங்கள் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி கூட உங்களை சந்திக்க வைத்திருக்கின்றோம். அவரை நிகழ்ச்சியிலே நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் நிரோஷன். வணக்கம் அண்ணா. நீண்ட காலமாக உங்களுடைய செயல்பாடுகளை அறிந்தவன் என்கின்ற வகையிலே முதலில் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்ததையிட்டு நான் சந்தோஷம் அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன். நீண்ட காலமாக கலைத்துறையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற உங்களை இந்த சந்திப்பு பகுதிக்குள்ளாக இணைத்திருப்பது இன்னும் உங்களுடைய செயல்பாடுகள் எங்கள் நிகழ்ச்சிகளுக்குடாக இன்னும் பலரை சென்றடைய வேண்டும், உங்கள் பணி சிறந்தோங்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்துக்காக. சரி, வழமையாகவே நாங்கள் ஒவ்வொருவரையும் கேட்கின்ற ஒரு விடயம்தான், இந்த துறைக்குள்ளே நீங்கள் வருவதற்கு முன்னர் உங்களுடைய அறிமுகம், ஆரம்பம், உங்களுடைய பிறப்பு, வளர்ப்பு, கல்வி, இது தொடர்பான ஒரு ஆரம்ப அறிமுகத்தினை கூறலாமே. முதலில் நன்றிகள் என்னை இந்த நிகழ்வுக்கு அழைத்தமைக்காக. நல்ல ஒரு அறிமுகத்தை வழங்கியிருந்தீர்கள், பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் என்னை பற்றி அறிமுகப்படுத்துகையில், நான் 1991 யாழ்ப்பாணம் புன்னாலக்கட்டுவனில் பிறந்த நான். ஆரம்ப கல்வி புன்னாலக்கட்டுவன் ஆத்தாக்கா பாடசாலையிலும், தொடர்ந்து குப்லான் விக்னேஸ்வரா வித்தியாலயத்திலும், பின்னர் உயர்கல்வியை உரும்ரா இந்த கல்லூரியிலும் கற்றுக்கொண்டிருந்தேன். எனக்கு சிறிய வயதிலிருந்தே நாடகத்தின் மீது அதீத பற்று இருந்தது, விருப்பம் இருந்தது. அதுக்குரிய களங்கள் நான் ஆரம்பத்திலே படித்த பாடசாலையில் கிடைக்கவில்லை. ஆனால் நான் உரும்ராய் இந்து கல்லூரியிலே கற்ற பொழுது, அங்கே 2008 நாடகங்கள் நடிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் கிடைத்தது. எனது வகுப்பாசிரியர் திருமதி பிரேமலதா டிகுமார் அவர்கள் எனக்கு அதுக்குரிய வாய்ப்பினை பெற்று தந்தார். அவருடைய நெறியாழ்கையிலே அந்த விழிப்புணர்வு சார்ந்த நாடகங்களில் தான் ஆரம்பத்திலே நான் பங்கேற்றிருந்தேன். தொடர்ந்து 2010 எங்களுடைய அந்த பாடசாலையிலே நூற்றாண்டு விழா பிரமாண்டமாக கொண்டாடப்பட்டது. ஒரு 4-5 தொடர்ச்சியாக கொண்டாடப்பட்டது. அந்த நிகழ்விலே குழந்தைமா சண்முகலிங்கம் அவர்களுடைய தாயுமாய் நாயுமானார் என்றொரு நாடகம் மேடையேற்றப்பட்டது எங்களுடைய பிரமாண்டமான ஒரு அரங்கிலே. அந்த நாடகத்தினை வந்து நெறிப்படுத்தியிருந்தவர் அப்போதைய கல்வியற் கல்லூரியினுடைய விரிவுரையாளராக இருந்த கமலநாதன் சார் அவர்கள். அவர்களுடன் தற்போது நாடக பணியாற்றி கொண்டிருக்கிற சத்யசீலன் அவர்கள், சமூக மாற்றக்குழு இயக்குனர், அவரும் இணைந்துதான் இந்த நாடகத்தை நெறிப்படுத்தியிருந்தார்கள். அதிலே எனக்கு ஒரு பாத்திரம் கிடைத்தது, சிறுவராக நடிப்பதற்குரிய பாத்திரம். அப்போ அந்த நடிக்கின்ற அனுபவம் என்னை நாடகத்துறை மீது அதீத ஒரு பற்றினை ஏற்படுத்தி, எனக்கு அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்தது. அதே காலகட்டத்தில் தான் 2010 யாழ்ப்பாணம் திருமறை கலாமன்றத்தின் ஊடாக எங்களுடைய கிராமத்தினிலே ஒரு செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அரங்கு சார்ந்த ஒரு செயற்திட்டம், ஒரு 6 வரையான ஒரு செயற்திட்டம் நடைபெற்றது. அந்த காலப்பகுதியிலே நானும் அதில் இணைந்து கொண்டு எமது கிராமத்திலே பங்கு பற்றிய காலத்தில், பின்னர் யாழ்ப்பாணத்தினுடைய பிரதானமான எங்களுடைய திருமறை கலாமன்றத்தினுடைய கிளையிலே தொடர்ச்சியாக நாடகங்கள் நடிக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. அவர்களுடைய வருடாவருடம் மேடையேற்றுகின்ற திருப்பாடுகளின் காட்சி, மற்றும் 2010 கொழும்பு சர்வதேச அந்த பண்டாரநாயக்கா சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்ற வடக்கின் வசந்தம் நிகழ்ச்சி திட்டத்திலே மேடையேற்றப்பட்ட ஒரு பிரமாண்டமான படைப்பு தான் அந்த அற்றை திங்கள் என்ற ஒரு கூத்துருவ நாடகம். அது
திரு ஜோன்சன் ராஜ்மர் அவர்கள் மேடையேற்றிய அவருடைய எழுத்துரு நிறைய வாழ்க்கையில் மேடையேற்றிய ஒரு கூத்துருவ நாடகம். அந்த கூத்துருவ நாடகத்திலே நடிக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இப்போ இன்றைய வளர்ச்சிக்கு என்னுடைய அந்த செயற்பாடுகளுக்கு அந்த அட்டத்திங்கள் என்ற கூத்துருவ நாடகம்தான் பெரிய ஒரு பங்களிப்பு எனக்கு தந்திருக்கிறது. அப்போ அந்த கூத்துருவ நாடகத்தில் நடித்த அனுபவமும் அதற்குடைய கிடைக்கப்பட்ட பயிற்சிகளும் என்னை ஒரு ஒரு நாடக கலைஞராக என்ன புடம் போட்டது என்று சொல்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதே போன்று தொடர்ச்சியாக திருமறை கலாம் என்றது 2010 வரைக்கும் 2013 வரையான ஆண்டுகளிலே தொடர்ச்சியாக நடிக்கின்ற வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது. அந்த கிடைக்கின்ற காலப்பகுதி எனக்கு ஒரு பொற்காலமாக இருந்தது. திருமறை கலாமன்றத்தில் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு செயற்பாடு நடைபெற்று கொண்டே இருக்கும். அப்போ அந்த நிகழ்வுகளிலே பங்கு பெற்றுகின்ற வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது. அதன் ஊடாக நான் என்னுடைய நாடக அந்த விருப்பத்தினை வளர்த்து கொண்டேன். அதன் பின்னர் யாழ்ப்பாணம் சேர்த்திறன் அரங்க இயக்கத்திலே 2013 என்று நினைக்கிறேன் முதலாவது நல்லூர் நாடக திருவிழா என்ற ஒரு செயற்திட்டம் நடைபெற்றது. யாழ்ப்பாணம் கிட்டு பூங்கா என்று அழைக்கப்படுகின்ற சங்கிலியன் பூங்காவில் தான் நடைபெற்றது. அதிலே மேடையேற்றப்பட்ட வீடு வேறு என்ற நாடகத்திலே நான் முதல் முதலாக ஒரு பாத்திரமேற்று நடித்தேன். அவருடைய பயிற்சிகளிலும் பங்கு பெற்றுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அப்போ தொடர்ச்சியான இந்த ஒரு யாழ்ப்பாணத்தினுடைய பிரபலமான மிகவும் பெரிய பெரிய நாடக நிறுவனங்களில் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவங்கள் எனக்கு நாடகம் சார்ந்த ஒரு விடயத்தினை கற்றுத்தந்தது. அதன் பின்னர் நான் 2013 காலப்பகுதியிலே மட்டக்களப்பு தேசிய கல்வியற் கல்லூரியிலே ஆசிரியர் பயிற்சிக்காக சென்றேன். அங்கே சென்ற பொழுது எனக்கு அங்கேயும் நாடகங்கள் நடிப்பதோடு மட்டுமில்லாமல் நாடகம் எழுதி பழக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தது. அப்போ அந்த வாய்ப்புகளை நான் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டேன். அப்போ அந்த வாய்ப்புகளை உருவாகுவதற்கு காரணமாக இருந்தது நான் ஏற்கனவே பெற்றுக்கொண்ட பயிற்சிகள். அப்போ இங்கே ஏற்கனவே பெற்றுக்கொண்ட பயிற்சிகள் என்னையும் தொடர்ந்து நாடகம் சார்ந்து செயற்பட வேண்டும் என்ற ஆவலை எனக்கு ஏற்படுத்தி தந்தது. அப்போ திருமறை கலாமன்றம் போன்று அல்லது ஏனைய நிறுவனங்கள் போன்று நானும் ஏதாவது எங்களை ஈழத்து நாடக உலகிற்கு நாடகம் சார்ந்த செயற்பாடுகளை வழங்க வேண்டும் அல்லது ஒரு பணியை நான் ஆற்ற வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் தான் இந்த நாடக பள்ளி என்ற ஒரு நிறுவனத்தை நான் எனது முதலாவது ஆசிரியர் நியமனம் கிடைத்த கொழும்பிலே சென்ற பொழுது உருவாக்கியிருந்தேன். அது சார்ந்து பேசுவோம். உண்மையில் நான் என்னென்ன விடயங்களை நான் தொடர்ச்சியாக உங்களிடம் அந்த கேள்வியாக கேட்க வேண்டும் என்று நினைத்திருந்தேனோ ஒரு கேள்வியிலேயே அத்தனை பதில்களும் எனக்கு கிடைத்து விட்டது. சந்தோஷம், எனக்கான அந்த பாரம் குறைந்ததாக ஒரு எண்ணம் எனக்கு. நன்றி நிரோஷன். அடுத்த வகையில பார்க்கும் பொழுது இந்த உங்களுடைய இந்த ஆசிரியத்துவம் நாடகமும் அரங்கியலும் பகுதியை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள். அதற்கூடாக உங்களுக்கு முதலாவது அப்பாயின்மெண்டே வந்து உங்களுக்கு பம்பலப்பிட்டி இந்து மகளிர் கல்லூரியில் கிடைத்தது. அங்கு சென்ற பிறகுதான் நீங்கள் இந்த கல்வியுடன் கலைப்பணி என்கின்ற அந்த மகுடவாக்கு கேட்ட வகையிலே அந்த நாடக பள்ளியை உருவாக்கினீர்கள். இந்த நாடக பள்ளி உருவாக்கப்பட்டதன் நோக்கம் என்ன? அதற்கூடாக என்னென்ன செயல்பாடுகள் நீங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? கூற வேண்டும் இந்த விஷயம் தெளிவாக நான் கூற வேண்டும் என்றால், இப்ப நான் சொன்னது போல இப்ப நான் ஏற்கனவே இந்த நாடக நிறுவனங்களில் கூட பெற்ற பயிற்சிகள் என்னை ஒரு நாடகம் நிறுவனம் சார்ந்து செயற்பட வேண்டும் என்றொரு ஆவலை ஏற்படுத்தி இருந்தது. நான் யாழ்ப்பாணத்தில் இருந்திருந்தால் திருமறை கலாமன்றம் மற்றும் ஏனைய நிறுவனங்கள் இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கும். ஆனால் நான் இப்போ தனியாக கொழும்பில் இருந்ததாலே இங்கே வந்து போகலே ஒரு சிக்கல் இருக்கிறது. அப்போ அதனாலே நான் எனக்காக ஒரு களத்தை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனையில் தான் 2016 10/18 கொழும்பு பம்பலப்பட்டி சரஸ்வதி மண்டபத்திலே இந்த நாடக பள்ளி என்ற ஒரு நிறுவனத்தை உருவாக்குகிறேன். அந்த உருவாக்குன்ற பொழுது நான் எடுத்துக்கொண்ட முடிவு கல்வியுடன் சேர்ந்து கலைப்பணி செய்யணும். அதுதான் அது என்னுடைய அந்த நாடக பள்ளியினுடைய ஒரு மௌட வாக்கியமாக இருந்தது. இந்த நாடக பள்ளியை ஏன் உருவாக்கினேன் என்றால், இப்போ நாங்கள் நாடகம் சார்ந்து மட்டும் செயற்படாமல் நாடகத்துறை சார்ந்த வேலைகளை செய்ய வேண்டும் என்பதான். ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் மட்டும்தான் நாடகம் சார்ந்து நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். அநேகமானாக்கள் குறிப்பிட்ட சில செயற்பாட்டாளர்கள் அப்போ அந்த ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் மட்டும்தான் அந்த அவருடைய நாடக பணிகள் இருக்குது. அப்ப அந்த நாடக பள்ளியினூடாக நான் அந்த பிரதேசத்தில் மட்டும் சாராமல் நாடக துறை சார்ந்து அனைவருக்கும் சில செயற்பாடுகள் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் சில செயற்பாடுகளை முன்வைத்து சில இலக்குகளை முன்வைத்து நாடக பள்ளியினை ஆரம்பித்தேன். நான் ஆரம்பிக்கின்ற பொழுது சில இலக்குகளை தெரிவு செய்து கொண்டேன் சரியாக. ஏனென்றால்
இப்போதைய ஆட்கள், இப்போதைய மாணவர்கள் அல்லது இப்போது அரங்க துறை சார்ந்தவர்களுக்குரிய தேவை எதுவாக இருக்குதோ அந்த தேவைகளுக்கூடாக அந்த இலக்கில் சரியாக சென்றடைய வேண்டும் என்பதில் நான் தெளிவாக இருந்தேன். அந்த வகையில் சில செயற்பாடுகளை இதுவரை நான் முன்னெடுத்துக்கிறேன். இப்போ நாங்கள் அதில் முதலாக சொல்ல போனால், நாடக பள்ளி என்ற ஒரு இணையதள முகவரியை உருவாக்கியிருந்தேன். இப்போ முகநூலிலே நாடக பள்ளி என்ற ஒரு இணைய முகவரியை உருவாக்கி அதற்குள்ளாக கிட்டத்தட்ட நாடக பள்ளி 6 வருடங்களுக்கு வந்துவிட்டது. அதனுடைய செயற்பாடுகள் இந்த 6 வருடங்களாக நாடகம் சார்ந்த பதிவுகள். இப்போ உலகத்தில் தமிழ் சார்ந்த நாடக செயற்பாடு எங்கே நடைபெற்றாலும் அந்த பதிவுகளை எங்களுடைய தளத்தினூடாக பார்க்க முடியும். இந்த ப்ரோக்ராம் இப்போ எத்தனை தேதி நடக்குது என்ற விஷயம். அதே மாதிரி நாடகம் சார்ந்த ஆய்வுரைகள், கட்டுரைகள், நாடக காணொளிகள், நாடக புகைப்படங்கள் போன்ற பல விடயங்கள் அந்த தளத்தினூடாக நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம். தொடர்ச்சியாக அந்த தளத்தினை பார்த்தால் இப்போது முகநூலிலே பார்க்க முடியும், இலங்கை நாடக பள்ளி என்ற ஒரு தளத்தினூடாக பார்க்க முடியும். அதுபோல நாங்கள் கூத்துருவ நாடகங்களை அதிகமாக தயாரிக்கின்றோம். நான் யாழ் கொழும்பிலே பம்பலப்பிட்டி சரஸ்வதி மண்டபத்திலும் வெள்ளவத்தை ராமகிருஷ்ண அரங்கிலும் இது ரெண்டும் மிகவும் பிரபலமான புகழ்பெற்ற அரங்குகள். இங்கே இரண்டு மிகவும் பிரசித்தி பெற்றமான கூத்து ஆட்ட பாட்ட ஆடல் பாடல் முறைகளை ஒன்றிணைத்து கூத்துருவ நாடகங்களை தயாரித்து மேடையிட்டிருக்கின்றேன். 2018 கொழும்பு ராமநாதன் இந்து மகளிர் கல்லூரி ஆசிரியர்கள் இணைத்து, குறிப்பாக 60க்கும் அதிகமான ஆசிரியர்கள் பங்கு பெற்றிருந்தார்கள். 1 மத்தியத்துக்கும் அதிகமான நேரத்தை கொண்ட ஒரு பிரமாண்ட படைப்பாக வீரநங்கேற்புறம் என்ற ஒரு கூத்துருவ நாடகத்தை தயாரித்திருந்தேன். அதுபோல பம்பலப்பிடி செயின்ட் பீட்டர்ஸ் கொலேஜினுடைய ஆண்டு விழாவினை முன்னிட்டு கரிகாலன் என்ற ஒரு கூத்துருவ நாடகத்தையும் நெறிப்படுத்தியிருந்தேன். இந்த 2 கூத்துருவ நாடகத்திலும் ஜோன்சன் ராஜ்குமார் அவர்களுடைய அத்தை தேங்கல் கூத்துருவ நாடகத்தினுடைய தாக்கம் இருக்கிறது என்றால், நான் பெற்றுக்கொண்ட அனுபவம் அதிலிருந்து தான் பெற்றுக்கொண்டேன். ஆகவே அதனுடைய தாக்கம் அதில் நிறைய இருக்கிறது. அதுபோல இன்னும் பல கூத்துருவ நாடகங்களை நான் வருடா வருடம் கொழும்பிலே மேடையேற்றுக் கொண்டு வருகிறேன். அப்போ 2வது விடயமாக கூத்துருவ நாடகங்களை அதிகம் மேடையேற்றுகிறேன். 3வது விடயம் இந்த அரங்கியல் துறை சார்ந்த செயற்பாடுகளை ஆவணப்படுத்துகின்ற ஒரு வேலையும் நான் செய்து கொண்டு வருகிறேன். அந்த அரங்கியல் துறை சார்ந்த ஆவணப்படுத்த செயற்பட என்றால், இதுவரை காலமும் முழுமையாக பேசப்படாத அரங்க துறை சார்ந்த விடயங்களை பேசுவதுதான் அந்த நோக்கமாக இருக்கிறது. அதற்காக சில செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறேன். இப்போ குறிப்பாக இளத்திலே பேசப்படாத நாடக நிறுவனங்கள், ஒரு சில நாடக நிறுவனங்கள் தான் இப்பொழுது பேசப்பட்டு வருகிறது, பாடத்திட்டத்திலே உள்வாங்கப்படுகிறது. ஆனால் 100 நாடக நிறுவனங்கள் இருந்திருக்கிறது, நாடக செயற்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறது. ஆகவே அப்படி பேசப்படாத நாடக நிறுவனங்களை பேச வேண்டும், அதை கொண்டு வர வேண்டும் என்ற இதிலே முதலாவதாக ஈழத்து நாடக நிறுவனங்கள் என்ற ஒரு நூலினை அந்த ஆவணமாக்க செயற்பாடு கூட செய்திருக்கிறேன். அதுபோல ஈழத்தின் மிக முக்கியமான மூத்த நாடக ஆசிரியர்களையும் சேர்த்து ஈழத்து தமிழ் நாடக ஆளுமைகள் என்ற நூலினையும் அந்த ஆவணப்படுத்தல் சேர்த்துவிடாக செய்திருக்கிறேன். இவ்வாறு நாடகம் சார்ந்த சில விஷயங்களையும் செய்திருக்கிறேன். அது தொடர்ந்து ஈழத்தில் வெளிவந்த நாடக நூல்களை சேகரித்து நாடக நூல் நிலையம் ஒன்றினை செய்து வருகிறேன். அது சார்ந்து நாங்கள் விரிவாக பேசுவோம். இவ்வாறு முக்கியமான சில செயற்திட்டங்களை நான் இலக்காக கொண்டு செய்து வருகிறேன். உண்மையாக மிகவும் ஒரு காத்திரமான பணி. வெறுமனே நாம் கலையை நேசிக்கிறோம் என்கின்ற பெயரோடு மட்டும் நின்றுவிடாமல், நேசிப்பது மட்டுமல்ல, அதற்கூடாக பலரை இணைத்து பல செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். அடுத்த தலைமுறைக்கும் அடுத்த சந்ததிக்கும் அதனை நாங்கள் ஒழுங்கான முறையிலே, சுத்தமான முறையிலே கடத்தி செல்ல வேண்டும் என்கின்ற பல்வேறுபட்ட பரந்த நோக்கோடு செயல்படுகின்ற இந்த கல்வியுடன் கலைப்பணி என்கின்ற மகுட வாக்கை தாங்கிய அந்த நாடக பள்ளியினுடைய பணி தொடர்ந்து இன்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதனுடைய ஸ்தாபகராக திருவாளர் நிரோஷன் அவர்களும் இருக்கின்றனர். அவருடைய செயல்பாடுகளை நாம் இன்னும் தெளிவாக பேசலாம். இன்னும் நிறைய நிறைய விடயங்கள், அவருடைய புத்தகங்கள் பற்றி பேசலாம், அவருடைய எதிர்கால திட்டங்கள் பற்றி பேசலாம். ஆகவே நாங்கள் அவற்றுக்காக காத்திருக்கலாம். நாங்கள் இந்த வாரம் இந்த பகுதியை இத்தோடு நாங்கள் நிறைவு செய்து கொள்கின்றோம். அடுத்த வாரம் அவருடைய நூல்கள் பற்றிய விரிவான விளக்கங்களோடு நாங்கள் உங்களை சந்திக்க காத்திருக்கிறோம். அதுவரையில் விடைபெற்றுக் கொள்ளலாம். இது உங்கள் சங்க பலகையின் சந்திப்பு நிகழ்ச்சி. டான் தமிழொலியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.